எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேமிக்குமா. நீங்கள் பார்க்குற இந்த சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி ஃபேமிலி. இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கும்போது இந்த சேனல் கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் பிரச்சனை பற்றி, கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக் அனாலிசிஸ் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூஸ் சார்ட் லோட் பண்ணிக்கோங்க. டேட்டா இன்ஃபார்ம் வச்சுருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 30,600 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே இருந்து, அதாவது கீழே இருந்து நான் சொல்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்டாக இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து 26,000லேருந்து 25,000 இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மெதுவாக வந்து கன்சல்டேட் ஆகிட்டு, அதாவது சின்னதாக கன்சல்டேட் ஆகிட்டு, மறுபடியும் ஒரு சின்னதாக மேலே போயிட்டு திரும்ப இருக்கிறது கன்சல்டேட் ஆகிட்டு, கரெக்டாக ப்ரைஸ் வந்து இங்கேருந்து நல்லா புஷ் கொடுத்து மேலே போய் மேலே இருக்க சப்ளை ஏரியாவை மீட் பண்ணியிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை ஏரியா எங்கேருந்து எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30,743லேருந்து 31,829. ஸோ இந்த சப்ளை ஏரியாவை ப்ரைஸ் வந்து இப்போ மீட் ஆயிருக்கு. ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சப்ளை ஏரியா, ஓகேங்களா, இந்த சப்ளை ஏரியா வந்து ஒரு பெரிய சப்ளை ஏரியா, இம்பார்ட்டன்ட் சப்ளை ஏரியா. ஸோ இந்த சப்ளை ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி கீழே விழுந்ததுன்னா ப்ரைஸ் வந்து கண்டிப்பான முறையில் இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த 24,800 இந்த லோவை உடச்சிடும். ஓகேங்களா? ஒருவேளை நம்மளுக்கு வந்து இந்த ஹையை உடச்சி ப்ரைஸ் மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா அடுத்து நம்மளுக்கு எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை ஏரியாவுக்கு போவோம். ஸோ இந்த சப்ளை ஏரியான்றது நான் சொல்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30,403லேருந்து 40,794. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த சப்ளை ஏரியா இப்போ இருக்குது தெரியுங்களா, இப்போ ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சப்ளை ஏரியா வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான சப்ளை ஏரியா. இந்த சப்ளை ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சின்னா கண்டிப்பாக வந்து ஃபால் நடக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வேறு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வேறு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ப்ரைஸு கீழே உடச்சி கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா கண்டிப்பான முறையில் ஃபால் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் இப்போதைக்கு நம்மளுக்கு என்னென்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் மேலே இருக்குது. ஸோ மூணாவது இட கீழே கரெக்டாக வரும்போது ப்ரைஸ் இந்த இடத்துல சின்னதாக பவுன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ வீக்லி கேண்டல், ஸோ வீக்லி கேண்டல் பார்த்திங்கன்னா நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு, சரி இன்னைக்கு காலைல க்ளோஸ் வச்சுது. ஸோ இந்த வீக்லி கேண்டல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பை கேண்டல்ன்றது சொல்லலாங்க. ஸோ இந்த வீக்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பை கேண்டல் இது. ஸோ இந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போன வாரத்தோட கேண்டலை விட பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான ஒரு பெரிய கேண்டலாக இருக்குங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோஜி வரும்போது சொல்லியிருந்தோம் இதுக்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸ் வந்து ஃபர்தராக ஃபால் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோஜியோட லோக்கு கீழே வந்து அவன் க்ளோஸ் வைக்கலை. வைக்காமல் என்ன பண்ணிட்டான்னா விக்க வச்சுட்டான். ஓகேங்களா? ஸோ அப்போயே நம்ம வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து விக்க வச்சு கீழே, அதாவது என்னென்னா இந்த டோஜிக்கு கீழே கேண்டல் க்ளோஸ் ஆக்காமல் விக்க வச்சதுனால கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே போவான் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா மேலே போய் விக் வச்சுட்டு வந்தான். ஓகேங்களா? ஆனால் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டான், அதாவது இந்த டோஜிக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டோஜிக்கு மேலே போய் கேண்டலை வந்து ஸ்ட்ராங்காகவே க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ ஃபர்தராக இன்னும் மேலே போவோமாப்பா அப்படின்றது கேட்டிங்கன்னா, இந்த சப்ளை ஏரியாவில் என்ன ரியாக்ட் ஆகுதுன்றது பொறுமையாக பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா? தற்போதைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக, அதாவது பை மோடில் தான் இருக்குது. ஸோ இந்த சப்ளை ஏரியா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ளை ஏரியா சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சப்ளை ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? என்ன இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் வந்து நல்லா இங்கே மேலே பவர்ஃபுல்லாக ஏறி இருந்தால் கூட இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய விக்கு ரிஜெக்ஷன் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ரிஜெக்ஷன் கேண்டல் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜெக்ஷன் ஆயிருக்கு, இங்கே ரிஜெக்ஷன், இங்கே ரிஜெக்ஷன். இப்போ வந்து சப்ளை தொட்டுருக்கு, நல்லா பவர்ஃபுல்லாக ஏறி வந்து தொட்டு இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து என்னென்னா விக்கு விட்டு தான் இதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கேண்டலோட இது வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வால்யூமும் பார்த்தீங்கன்னா வால்யூமும் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ரைஸை நம்மளுக்கு இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் வால்யூம் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு.
ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அதுவும் இந்த சப்ளை ஏரியாவில் கரெக்டாக டச்சாக இருக்கிறதுனால நம்ம பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சப்ளை ஏரியாவில் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றது பார்க்கணும், நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து எந்த சிக்னலும் மார்க்கெட்டுக்கு கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு என்ன ஒரே இதுனால் இந்த சப்ளை ஏரியாவை மார்க்கெட் டச் பண்ணிருக்கு. ஸோ இப்போ எங்கே இப்போ நம்மளோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகுதுன்றது தான் வெயிட் பண்ணணும். ஸோ 4 hourல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டலும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ 4 hourல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் என்ன ஒரு விஷயம்னா, இவ்வளோ பெரிய பை ட்ரெண்டுக்கு இந்த ஒரே ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல் பத்தாது. ஸோ அட்லீஸ்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டல் வந்து இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் இருக்கும். ஸோ வச்சுதுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்டில்ன்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க் காயின். ஸோ லிங்க் காயின் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்க பை ஜோனில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹை எவ்வளோ தொலைவுக்கு போயிருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கால. ஸோ 10.20 ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $11 ஹை போயிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு மந்த்லி வந்து டிமாண்ட் ஏரியாவில் இருக்குது ப்ரைஸு, ஓகேங்களா? ஸோ மந்த்லி டிமாண்டில் இருக்கிறதுனால இந்த மந்த்லி டிமாண்டை டச் பண்ணிட்டு ப்ரைஸ் பவுன்ஸ் ஆகிருக்கு. பவுன்ஸ் ஆகி ப்ரீவியஸாக இருக்க ஹையெல்லாம் உடச்சிட்டு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ ஃபர்தராக இது மேலே போனால் எதுவுக்கு போகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு $12 to $15 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? சாரி ஒரு $15 to $18 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா? மேலேருந்து சப்ளை ஏரியா வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து லிங்கோட மேலே வந்து சப்ளை ஏரியா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுறங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மார்க்கெட் வந்து அதாவது பிடிசி வந்து அப் ட்ரெண்டாக மாறிச்சா இல்லையா அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களன்றது கூட எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியான டிசம் மூட சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது, இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நீங்களும் எதிரோ ஓன் அனாலிஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.